வணக்கம். என் பேர் தினகர். உங்கள் எல்லாரையும் மனுபத்ரா சார்பாக வரவேற்கிறேன். உங்களோட லீகல் ரிசர்ச்சுக்கு மனுபத்ரா எப்படி பயன்படுத்தலாம்னு நான் இன்னைக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி கம்பெனி பற்றி சொல்கிறேன். கம்பெனி 2001 ஆரம்பித்த கம்பெனி, 22 பிரான்ச்சஸ் இருக்கு அக்ராஸ் இந்தியா. மனுபத்ராவோட புது அறிமுகமான கேஸ்வாட்ச் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கேஸ்வாட்ச்ன்றது உங்களோட டிஜிட்டல் டைரி. நார்மலா உங்களோட கேசஸ் எல்லாமே டைரியில என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணிட்டு அன்னன்னைக்கு கேசஸ் என்னென்ன வந்திருக்குன்றத கோர்ட் வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணுவீங்க. ஆனா அது இல்லாம மனுபத்ரா கேஸ்வாட்ச்ல உங்களோட கேசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேசஸ் என்னன்னைக்கு ஹியரிங் வருதுன்றது உங்களுக்கு மெயில் அண்ட் மெசேஜ் வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் உங்களோட கஸ்டமைஸ் டேஷ்போர்ட் இருக்கும். கஸ்டமைஸ் டேஷ்போர்ட்ல உங்களோட கேசஸ் மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். நீங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் ஆட் பண்ணிருந்தீங்க பாத்துக்கலாம். என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கேஸ் ரிலேட்டட் ஆட் பண்ணணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். டீம் மெம்பர்ஸ், உங்களோட ஜூனியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் சம் கேசஸ் நீங்க அசைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க நம்பர்ஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். டீம் மெம்பரா டூ டூ லிஸ்ட், எனி ரிமைண்டர் எதுவும் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தென் நோட்ஸ் எதுவும் ஆட் பண்ணனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கேசஸ் ஆட் பண்றத பத்தி பார்க்கலாம். இதுதான் மொத்த கேஸ் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன், 18 கேசஸ். நீங்க எவ்வளவு கேசஸ் ஆட் பண்றீங்களோ அது எல்லாமே மொத்தமா இதுல லிஸ்டா இருக்கும். அதுல கேஸ் நம்பர் இருக்கும், கோர்ட்டோடது இருக்கும், பார்ட்டிஸ் நேம் இருக்கும், அட்வொகேட்ஸ் நேம், நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போன்ற டீட்டெயில்ஸும் இருக்கும். கேஸ் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கேசஸ் இருக்கு இல்லையா, இதுதான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா எந்த கோர்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் ஹைகோர்ட் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஹைகோர்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எந்த பிரான்ச் பெஞ்ச், மதுரையா மெட்ராஸ்ன்னு செலக்ட் பண்ணணும். மெட்ராஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேஸ் டைப் செலக்ட் பண்ணிட்டு கேஸ் நம்பர் அண்ட் இயர் செலக்ட் பண்ணிட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த கேசஸ் எல்லாமே சேவ் ஆயிடும். கேசஸ் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ வரும்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலும் வரும், நார்மல் மெசேஜ்லையும் வரும். ஒன்ஸ் கோர்ட்டோட சர்வரில் என்டர் பண்ணதுமே இமீடியட்டாக வரும். நீங்க போய் கோர்ட்டோட வெப்சைட்ல போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்க கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜூனியருக்கும் நீங்க அசைன் பண்ணிக்கலாம், உங்களோட கஸ்டமருக்கும் நீங்க அசைன் பண்ணிக்கலாம். நான் ஹைகோர்ட் செலக்ட் பண்ணிருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்னென்ன கேஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே காமிக்கும். இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ட் உங்களோட என்னைக்கு வேணும் கேஸோட அப்டேட் வேணும், ஒரு நாள் முன்னாடி வேணுமா இல்ல ஒரு நாள் பின்ன ரெண்டு நாள் முன்னாடி வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நாள் முன்னாடி கொடுத்துருக்கேன், டே பிஃபோர் ஹியரிங் செலக்ட் பண்ணிட்டு மைசல் எனக்கு மட்டும் வேணுமா இல்ல கிளைண்ட்டுக்கு வேணுமா. கிளைண்ட்டுக்கு வேணும்னா கிளைண்ட் செலக்ட் பண்ணிட்டு கிளைண்டோட நம்பர் அண்ட் மெயில் ஐடி ஆட் பண்ணணும். நான் ஒரு நேம் ஆட் பண்றேன், ஒரு மொபைல் நம்பரும் ஆட் பண்றேன். மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் ஆட் பண்ணிட்டேன், செட் ஆயிடுச்சு, செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அலர்ட் வந்து எஸ்ன்னு வந்திருக்கும். இனி இந்த கேஸ் ரிலேட்டடாக எனி அப்டேட் வந்தாலும் அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி என்னோட கிளைண்ட்டுக்கும் மெசேஜ் வந்துடும், எனக்கும் மெசேஜ் வந்துடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேலண்டர், உங்களோட கஸ்டமைஸ்ட் டே பிளானர் இருக்கும், மந்த் பிளானரில் ஓப்பன் ஆகும். அதுல என்னென்னைக்கு என்னென்ன கேசஸ் இருக்குன்றது நீங்க பாத்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இது கூகுள் கேலண்டரோட சிங்கர்னைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேசஸ் எடுத்தீங்கன்னா கேஸோட ஃபுல் டீடைல்ஸ் இதுல இருக்கும். இதுல என்னென்னைக்கு டேட்ல என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கு அந்த ஆர்டர்ஸும் இதுல கேப்சர் ஆயிரும்.
ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே போதும், அது டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனது வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கேஸோட இயர்லி கோர்ட் டீடைல்ஸ், என்னென்ன கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இந்த கேஸோட ப்ரீவியஸ் ஃபாலோ அப் பார்த்துக்கலாம், நோட்டீஸ் என்ன கொடுத்துருக்காங்க. Office reports, then other details. எல்லாமே இந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கேஸ் ரிலவெண்டா நீங்க ஏதோ நோட் ஆட் பண்ணனாலும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். then இது ரிலவெண்டா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதோ அப்லோட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்ல போய் பண்ணலாம். இது உங்களுக்கு கூகுள் டிரைவ் ட்ராப் பாக்ஸ்ல வரும். இதுல இருந்து மனுபத்திரம் அக்சஸ் பண்ணிக்கலாம், லிமிட்டட் அக்சஸ்ஸா இருக்கும். டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு ஃப்ரீ டெக்ஸ்ட் சர்ச்சா, டைட்டில் சர்ச்சா, சைட்டேஷன் சர்ச்சான் இருக்கும். எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம மனுபத்திரா போலாம். மனுபத்திராவுக்கும் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துரும், அதை பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இது லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற ஹோம் பேஜ். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கும், எந்தெந்த ஏரியாஸ்ல மனுபத்ரா கண்டென்ட் கவர் பண்றோம்ன்ற டீடைல்ஸ் ஃபுல்லாவே இதுல இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் சர்ச் பண்றதுக்காக 4 டைப் ஆஃப் சர்ச்சஸ் பயன்படுத்துறோம். 1 மனு சர்ச், இன்னொன்று லீகல் சர்ச், 3வது சைட்டேஷன் சர்ச், 4வது அசிஸ்டட் சர்ச். ஃபர்ஸ்ட் மனு சர்ச் பத்தி பார்க்கலாம். மனு சர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டோ இல்லை ஃப்ரேஸோ நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணலாம். நான் இப்போ ஒரு ஃப்ரேஸ் கொடுக்குறேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மனு சர்ச் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறோம். அதனால நீங்கள் ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணுற சர்ச்சஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதுவோ அதுவும் உங்களுக்கு டாப்பில் கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் மனு சர்ச் பார்த்தீங்கன்னா எங்களோட என்டையர் டேட்டா பேஸ்லருந்தும் சர்ச் பண்ணி கொடுக்கும். ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆக்டாக இருந்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி, எதுவும் நீங்கள் கொடுக்குற வேர்டிங்ஸ் இருக்குதோ அது ரிலவெண்ட்டாக எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வரும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு கொடுத்து நான் சர்ச் கொடுத்துருக்கேன். இது ஃபர்தராக ஃபில்டர் பண்ணுறதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 1 கோர்ட் வைஸ், எவ்வளோ கோர்ட்டில் எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு வித்தின் த ப்ராக்கெட்ஸ்குள்ள இருக்கும் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் கீவேர்ட் வைஸ், ஒவ்வொரு கீவேர்ட்லையும் எவ்வளோ எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஜட்ஜ் நேம் வைஸ் இருக்கு, ஸோ ஒவ்வொரு ஜட்ஜஸ் நேமும் எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் இந்த ஆப்ஷன். தென் இயர் வைஸ், ஒவ்வொரு இயர்லையும் எவ்வளோ எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். தென் பப்ளிஷர் வைஸும் இருக்கு, எந்த பப்ளிஷரோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் நீங்கள் மெயினாக பார்க்குறீங்க, எம்எல்ஜே, ஐஎல்ஆர், லா வீக்லி, இல்லை எஸ்இசி, ஏஆர் உடது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெஞ்ச் வைஸும் இருக்கு மனுபத்திரால, மல்டிபிள் பெஞ்சஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் வேணும்னா நீங்கள் அதுவும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இதை ஃபர்தர் ஃபில்டர் பண்ணுறதுக்காக சர்ச் இன் ரிசல்ட்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி இதுக்கும் மேலே உங்களுக்கு இன்னொரு கீவேர்ட் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகெயின் சர்ச் இன் ரிசல்ட்ன்ற டேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு வார்த்தையோ இல்லை ஃப்ரேஸோ கொடுக்கலாம். நான் இன்னொரு வார்த்தையும் கொடுக்குறேன், ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங் அவார்ட்ஸ்ன்ற கொடுக்குறேன். இந்த ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 33,684 இந்த ரிசல்ட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும்.
ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங் அவார்ட்ஸ்ன்ற வார்த்தை கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா 14,900 1,49,845 இந்த ரிசல்ட்டுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5,000 ஆயிடுச்சு, 1,49,000 இருந்து 5,834 ஆயிருக்கு. இதை இன்னும் சாரி இதை இன்னும் ஃபில்டர் பண்றதுக்கு இன்னொரு வார்த்தையும் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சர்ச் இன் ரிசல்ட் எடுத்துக்கலாம். அப்படி நீங்க மல்டிபிள் கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து நீங்க சர்ச் பண்ண முடியும். தென் ரெண்டாவது சர்ச் பாத்தீங்கன்னா லீகல் சர்ச். லீகல் சர்ச்ல நாங்க சம் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம், அது ரிலவெண்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஆக்ட்ல இருந்து நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்கணும், அப்போ நீங்க அதை எடுத்துக்கலாம். நான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கொடுக்குறேன். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 8 பார்க்கணும், அதுல வர ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும். இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8ல வர ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும்தான் இதுல வந்திருக்கு. இதை ஃபர்தரா ஃபில்டர் பண்ற ரிசல்ட் பாத்தீங்கன்னா 1,336 ரிசல்ட் வந்திருக்கு. இதை ஃபர்தரா ஃபில்டர் பண்றதுக்கும் சர்ச் இன் ரிசல்ட் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்க ஒரு கீவேர்ட் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். நான் மெடிக்கல் எவிடன்ஸ் கொடுக்குறேன். சேம் மனு சர்ச்ல நீங்க செகண்ட் அதுக்கப்புறத்துல இருந்து சர்ச்சஸ் எப்படி பண்ணீங்களோ எல்லா இந்த மனு சர்ச் லீகல் சர்ச் ரெண்டுமே செகண்ட் சர்ச்ல இருந்து காமனா தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஃபர்தர் கீவேர்ட் கொடுத்தும் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். லீகல் சர்ச்ல ஆக்ட் சர்ச் காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு ஆக்ட் கொடுத்தும் நீங்க சர்ச் பண்ண முடியும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8 ஐபிசி செக்ஷன் 109 கொடுக்கிறேன். இந்த ரெண்டு காம்பினேஷன்ல வர ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ எக்ஸாக்டா நீங்க அதை கொடுத்துடுறீங்க, அது ரிலவெண்டா உள்ள ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களோட டைமிங்ஸ் ரொம்ப சேவ் ஆகும். இது மனுபாத்திரத்தை தவிர வேற யாருமே கொடுக்கறது இல்லை. காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு ஆக்ட் சர்ச்ல அது மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர் ஐக்கான் இருக்கும். இது இப்போ எஸ்எல்பி டிஸ்போஸ்ட் ஆஃப். இதே மாதிரியே ரெட் கலர்ல இருந்ததுன்னா அது எஸ்எல்பி பெண்டிங்னு அர்த்தம். ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள எஸ்எல்பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ்எல்பி நம்பர் என்னன்றது நீங்க பாத்துக்கலாம். எஸ்எல்பி நம்பர் ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அதோட ஆர்டர்ஸ் என்னன்னு பாத்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எல்லாமே இன்டர்லிங்க் தான். லீகல் சர்ச்ல பாத்தீங்கன்னா தென் அப்பலண்ட் ஆர் ரெஸ்பாண்டன்ட் நேம் வைஸ் நீங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். உங்களுக்கு அப்பலண்ட் ஆர் ரெஸ்பாண்டன்ட் நேம் தெரியும், அப்ப டைரக்டாவே நீங்க லீகல் சர்ச்ல அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இதுல கொங்கன் ரயில்வேஸ் கொடுத்துருக்குறேன். ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஓவர்ரூல்டா இருந்ததுன்னா இந்த ரெட் கலர் பிளாக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஜட்ஜ்மெண்ட்னால இது ஓவர்ரூல்ட் ஆச்சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஓபன் ஆகும்.
தென் லீகல் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜஸ் நேம் வைஸ் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்டிஸ் விமலா மேம் கொடுக்குறேன், கொடுத்துட்டு சர்ச் கொடுக்கும்போது விமலா மேம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கும். மொத்தம் 509 ரிசல்ட் இருக்கு. தென் சப்ஜெக்ட் வைஸ் நீங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஆர்பிட்ரேஷன் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு அது ஆர்பிட்ரேஷன் சப்ஜெக்ட்ல வர ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுல காமிக்கும். தென் ஒரு பர்டிகுலர் டேட்ல வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், அப்போ நீங்க ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணலாம். இது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம் கோர்ட் நம்பர் கேஸ் நம்பர் மட்டும் தெரியும், அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுவும் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ ஒரு கேஸ் நம்பர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு எனக்கு டிசிஷன் டேட் என்னைக்குன்னு தெரியல, ஆனால் கொடுத்தோன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்ஸுமே அந்த கேஸ் நம்பர் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் வைஸ், இப்போ ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் பெஞ்ச் தான் பார்க்குறீங்கும்போது நீங்கள் அந்த மல்டிபிள் பெஞ்சஸ் பார்க்கலாம். இல்லை ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து டைஜஸ்டும் அனுப்பத்திரால இருக்கு. ஓ, கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் ஆக்ட் எடுத்திருக்கேன், அதை டாப் டவுன் லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செக்ஷன் செலக்ட் பண்ணணும். அதோட மொத்த டைஜஸ்டுமே உங்களுக்கு இதில் வந்துருச்சு, எதுவும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சர்ச் ஆப்ஷனா சைட்டேஷன் சர்ச். சைட்டேஷன் சர்ச்சுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டேஷன் தெரியும், அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சைட்டேஷன் சர்ச் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்டேஷன் சர்ச்சுக்காக ஈக்குவலன் சைட்டேஷன் பர்பஸ்க்காக மொத்தம் 336 ஜேர்னல் மனுபத்திரா கவர் பண்ணுறோம். ஏஆர், எஸ்இசி, எம்எல்ஜே, லா வீக்லி, சிடிசி எல்லா ஜேர்னல்ஸுமே இருக்கும். மொத்தம் 336 ஜேர்னல்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு சைட்டேஷன் தெரியுங்கும் போது நான் மனுபத்திராவோட சைட்டேஷன் எடுக்கிறேன். 2020 உள்ள ஜட்ஜ்மெண்ட் மனுபத்திராவில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வராது, பேஜ் நம்பர் மட்டும். பேஜ் நம்பர் 40. ஸோ அது 40 எனக்கு கோர்ட் எதுன்னு தெரியல, அதனால மொத்தமாக கொடுத்துருக்கேன். கோர்ட் தெரிஞ்சதுன்னா கோர்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கோர்ட்டில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிடிசியோட ஜட்ஜ் சிடிசியோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். சிடிசியில் இயர் 2019.
2019 ஜட்ஜ்மென்ட் இயர் 2019 வால்யூம் 3 பேஜ் நம்பர் 56 எனக்கு கோட் தெரியல நான் டைரக்டாவே சர்ச் கொடுக்கறேன் இப்போ என்ன ஜட்ஜ்மென்ட் அது டைரக்டா வந்துருச்சு அடுத்த சர்ச் ஆப்ஷன் சைட்டேஷன் சர்ச் citation search la combination of manu search varum ரொம்ப சாரி டெக்னிக்கல் ப்ராப்ளம் இப்போ ரிசால்வ் ஆயிடுச்சு ஸோ மூணு சர்ச் சைட்டேஷன் சர்ச் வரைக்கும் பார்த்தாச்சு கடைசி சர்ச் அசிஸ்டட் சர்ச் அசிஸ்டட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் மனு சர்ச் மனு சர்ச்சில் நம்ம மூணு டைமாக போட்ட சர்ச் எல்லாத்தையுமே மொத்தமாக நீங்கள் மனு அசிஸ்டட் சர்ச்சில் கொடுக்கலாம் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஜட்ஜ்மெண்ட் டைரெக்டாகவே உங்களுக்கு கிடைக்கும் நான் கொடுக்குற ஆல் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு கொடுக்குறேன் அண்ட் செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங் அவார்ட்ஸ் கொடுக்குறேன் தேர்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி த ஃப்ரேஸ் ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்ன ஃப்ரேஸ் இருக்குமோ அதே ஃப்ரேஸ் நீங்க இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா வந்துடும் நான் அதுல அப்ரிசியேஷன் ஆஃப் அப்ரிசியேஷன் எவிடன்ஸ்ன்ற வார்த்தை கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் சர்ச் பண்றேன் ஸோ எனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேணுமோ எக்ஸாக்டா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு ஸோ இதுதான் அசிஸ்டட் சர்ச்சோட முக்கியமான ஃபீச்சர் இது வேற யாருமே கொடுக்காத ஒண்ணு தென் மனு சர்ச்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சர்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அதெல்லாமே நீங்க இதுல சர்ச் டிப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல போயிட்டு நீங்க பாத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது எல்லாமே நார்மல் கொரி இதே கொட்டேஷனுக்குள்ள கொடுத்தீங்கன்னா ஃப்ரேஸ் கொரி ஸோ கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கும்போது ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்ன ஃப்ரேஸ் இருக்கோ அந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு தெரியும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா டைரக்டா நீங்க கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கலாம் அதே மாதிரி அதுவே ப்ராக்சிமிட்டியில கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லாஷ் ஃபைவ் ஸோ ஃபைவ் அந்த ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வேர்ட்ஸ்குள்ள இருந்தாலோ இல்லை டென் வேர்ட்ஸ்குள்ள இருந்தாலோ அது உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காமிக்கும் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங் அவார்ட்ஸ் கொடுக்குறேன் ப்ராக்சிமிட்டி சர்ச்ல கொடுத்துட்டு நான் டென் வேர்ட்ஸ் கொடுக்குறேன் கொடுக்கும்போது அந்த ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங் அவார்ட்ஸ்ன்றது சேம் அல்லாம ஒரு வேர்டுக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் டென் வேர்ட்ஸ் கேப் இருந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எனக்கு வேணும்னு கேட்குறேன் இப்போ அது ரிலவெண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5998 வந்திருக்கு இதே எனக்கு எக்ஸாக்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வேணும் அது நான் எப்படி கொடுக்குறேனோ அப்படியே தான் வேணும்னு நினச்சேன்னா அப்போ அதோட ரிசல்ட் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன்லி டூ ரிசல்ட்ஸ் எனக்கு தேவையானதை கரெக்டாக கிடச்சிடும் ஸோ இதே மாதிரி ஃபைவ் வேர்ட்ஸ் இல்லாமல் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் இல்லை ஸ்லாஷ் எஸ் கொடுக்கலாம் வித்தின் த சென்டென்ஸு ஸ்லாஷ் பேரா கொடுத்தீங்கன்னா வித்தின் த பேரா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த சர்ச் டிப்ஸ் எல்லாமே இதுல இருக்கும் இதுல போயிட்டு நீங்க பாத்துக்கலாம் நான் இப்ப ஜட்ஜ்மெண்ட்ஸ்குள்ளே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்
லீகல் சர்ச்ல நான் சிவில் லீகல் சர்ச் எடுத்திருக்கிறேன் லீகல் சர்ச்ல சிவில்ன்ற சப்ஜெக்ட்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேணும்னு கொடுக்குறேன் இதுல வர ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஓபன் பண்றதுக்கு இந்த சிகப்பு கலர் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது இன்னொரு விண்டோல உங்களுக்கு ஓபன் ஆகும் உங்களுக்கு சர்ச்சும் டிஸ்டர்ப் ஆகாது இப்போ இது ஃபுல் டெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஓபன் பண்ணியிருக்கேன் இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா மனுபத்ராவோட சைட்டேஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதர் ஈக்குவலன் சைட்டேஷன் என்னன்றதும் காமிக்கும் ஏஆர் எஸ்சிசி சிடிசி லா வீக்லியோட சைட்டேஷன் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ரீஜனல் லாங்குவேஜ் நான் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க இமீடியட்டா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி காமிக்கும் அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கமாண்ட்ரிஸ் இதுல இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வர ஆக்ட் ரிலேட்டடா வரன கமாண்ட்ரிஸ் எதுவும் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே காமிக்கும் உங்களுக்கு தென் இது பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பேரான்னு சொல்ற ஆப்ஷன் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன பேராஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட்றது இதுல நாங்க ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் ஸோ இந்த சந்தோஷ் அசாரின்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இந்த பர்டிகுலர் பேரா ஹைலைட் ஆயிருக்க இந்த பேரா பாத்தீங்கன்னா ஃபர்தரா ஆறு ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல சைட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்ன்றது டைட்டில் இதுல இருக்கும் இதை கிளிக் பண்ணும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆகும் சுதர்சன் புஷன்ற ஜட்ஜ்மெண்ட்ல சைட் ஆயிருக்கு தென் வெங்கட சுவாமின்ற ஜட்ஜ்மெண்ட்லயும் அதே பேரா அப்படியே சைட் பண்ணியிருக்காங்க தென் யூனியன் ஆஃப் இந்தியா விசஸ் கே வி லக்ஷ்மணன்ற ஜட்ஜ்மெண்ட்லயும் வந்திருக்கு அதே மாதிரி வேற என்ன பேரா அடுத்த பேரா இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த பேராவும் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஆறு ஜட்ஜ்மெண்ட்ல அந்த பேராவும் சைட் பண்ணிருக்காங்க அதுவும் நீங்க பார்க்கலாம் ஸோ ஒரே இடத்துல ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுமே நீங்க பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது ரிலவெண்டா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சைட்டடின் பேரான்ற ஆப்ஷன் சைட்டடின் பேரான்றது நம்ம பேக்ல ஓபன் பண்ணிக்க ஜட்ஜ்மெண்ட் சந்தோஷ் அசாரின்ற ஜட்ஜ்மெண்ட் எந்தெந்த ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாம் சைட் ஆயிருக்கோ அதோட என்டையர் லிஸ்ட் இதுல இருக்கும் அந்த டைட்டில் மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த பேரால சைட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேரா மட்டும் ஓப்பன் ஆகும் இப்ப அந்த பேரா உங்களுக்கு ரிலவெண்டா இருக்கு அந்த ஃபுல் டெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல மனுபத்ரோட சைட்டேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபுல் டெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பார்க்கலாம் நீங்க வெளியே போய் அகைன் திரும்ப சர்ச் பண்ணி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை இதுல இருந்து நீங்க அடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் பார்த்துக்கலாம் தென் இது இன்டராக்டிவ் டைம் லைன் அத்தாரிட்டி செக்ன்னு சொல்லும் இது ரியல் டைம்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சந்தோஷ் அசாரி ஜட்ஜ்மெண்ட் வேற எந்த ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாம் சைட் ஆயிருக்கும் அதோட என்டையர் லிஸ்டும் இருக்கும் கோர்ட் வைஸும் இயர் வைஸும் இருக்கும் இந்த ஜட்ஜ் இதனால என்ன ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இது ரிலவெண்டான ரீசெண்டான ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்கு அதை நீங்க டைரக்டாவே பாத்துக்கலாம் 2001ல வந்த ஜட்ஜ்மெண்ட் அதுக்கப்புறமே எத்தனை ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 2020லயே நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அதை ரிலே பண்ணி ரிலே பண்ண ஜட்ஜ்மெண்ட் மட்டும் வேணும் அதை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாம் இல்ல உங்க ஆப்போனன்ட் இதை கோட் பண்றாங்கம்போது நீங்க டிசென்டட் ஜட்ஜ்மெண்ட் வேணும் அதுவும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த சர்க்கிள் பெருசா இருக்குது சின்னதா இருக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபர்தரா எவ்வளவு டைம் சைட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி சர்க்கிள் பெருசா இருக்கும் தென் இது கேஸ் மேப்ன்ற ஆப்ஷன் கேஸ் மேப் நம்ம சந்தோஷ் அசாரி ஜட்ஜ்மெண்ட் ஓபன் பண்ணிருக்கோம் அது ரிலவெண்டான வேற என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதை ஈஸியா ஃபைன் பண்றதுக்காக தான் கேஸ் மேப்ன்ற ஆப்ஷன் இதை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஒன்னு லெப்ட் ஹேண்ட் சைடும் கிரே கலரும் ரைட் ஹேண்ட் சைடு ஒயிட் கலரும் இருக்கும் கிரே கலர் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சந்தோஷ் அசாரி ஜட்ஜ்மெண்ட்ல சைட் பண்ணிருப்பாங்க
சந்தோஷ் அசாரி ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் சைட்ல இருக்க ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாம் சைட் பண்ணிருப்பாங்க. நீங்க ஃபர்தரா கசர வேற எந்த சர்க்கிள்ட எடுத்து போனீங்கனாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வேற எது கூட எல்லாம் ரெஃபர் ஆயிருக்குன்றத நீங்க பாத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் சென்டர் வந்துட்டு அதோட ரிலேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கு அந்த ஆரோ லைன் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். அதோட மீன் கசர் எடுத்துட்டு போனீங்கன்னா பாத்துக்கலாம். அதர்வைஸ் லிஜெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா லிஜெண்ட்லயே நீங்க பாத்துக்கலாம். இது கேட்சி வேர்ட்ஸ். ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்னென்ன கேட்சி வேர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதை கிளிக் பண்ணமோ உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஹைலைட் அந்த வேர்டிங்ஸ் வந்து ஹைலைட் ஆகும். தென் இது பிடிஎஃப்ல பிரிண்ட் ஆப்ஷனு. பிடிஎஃப்ல நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு வித் கேஸ் நோட் வித்தவுட் கேஸ் நோட் என்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க கொடுக்கலாம். நான் வித் கேஸ் நோட் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃப்ல வியூ ஆகும். அதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்றதோ இல்லை டைரக்டா பிரிண்ட் பண்றதோ பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது பிடிஎஃப்ல வியூ ஆயிருக்கு. பிடிஎஃப்ல பிரிண்ட் ஆயிருக்கு. இது நீங்க பிரிண்ட் கொடுக்கறதுக்கும் டவுன்லோட் கொடுக்கறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நீங்க டைரக்டா மெயில் அனுப்பிக்கலாம். உங்களோட மெயில் ஐடி நீங்க டைப் பண்ணணும். பை டிஃபால்ட்டா ரெஜிஸ்டர் சப்ஸ்கிரைபரோட மெயில் ஐடி இருக்கும். அதை டெலீட் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்க சென்ட் பண்ணிடலாம். இது அட்டாச்மெண்டாவே அவங்களுக்கு போகும். தென் இது வேர்ட் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்றதுக்கு வேர்ட் ஃபார்மேட்ல நீங்க கேஸ் வித்தவுட் கேஸ் நோட் என்ன வித் கேஸ் நோட் என்ன செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டைரக்டாவே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். உங்க சிஸ்டம்ல டவுன்லோட் ஆயிரும். நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஸ்டிக்கி நோட் ஆப்ஷன். ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல நார்மலா பாத்தீங்கன்னா புக் மார்க் பண்றது உங்களோட கமெண்ட் ஆட் பண்ணி நோட் பண்றது இதெல்லாமே நீங்க இதுல ஸ்டிக்கி நோட்ல பண்ணலாம். ஆட் ஹைலைட் செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ செகண்ட் பேரை எனக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹைலைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுல கமெண்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் கமெண்ட் கொடுத்துட்டு எந்த இடத்துல கமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல போய் செலக்ட் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ரைட் சைடு கிளிக்கு ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டாபிக்ஸ் போடலாம். நான் ஃபண்டமெண்டல்னு கொடுக்குறேன். கொடுத்து டாபிக் ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் டைட்டில் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஆர்பிட்ரேஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னோட கமெண்ட்ஸ் எதுனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த ஜட்ஜ்மெண்டோட அது உங்களுக்கு லிங்க்ல இருக்கும். தென் இது கூகுள் டிரைவில் நான் டிராப் பாக்ஸ்ல சேவ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன். இது பாத்தீங்கன்னா வித்தின் மனுபாத்திராவோட லாகின்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணா கிரியேட் நியூ ஃபோல்டர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கோ அந்த டைட்டில்ஸ் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் ஆப்ஷனல் தான். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாகின்குள்ளே சேவ் ஆயிருக்கும். இதனால என்ன ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நீங்க சிஸ்டம் மாற்றி யூஸ் பண்ணும்போதோ நீங்க சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா வேற சிஸ்டம்ல லாகின் பண்ணும்போது உங்களால் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் லாகின்குள்ள சேவ் பண்ணும்போது நீங்க எங்க இருந்தனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த சேவ் பண்ண ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மை சேவ் டாக்குமெண்ட்ஸ்ன்ற இந்த இடத்துல வந்து சேவ் ஆயிருக்கும். கேஸ் மேப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்.
கேஸ் மேப் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் அசாரி ஜட்ஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட ரிலவெண்டான வேற என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, ரீசெண்டாக உள்ளது என்ன இருக்கு, எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கேஸ் மேப் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கேஸ் மேப்பை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம், ஒன்று இடது பக்கமும் கிரே கலராகவும் வலது பக்கம் வந்து ஒயிட் கலராகவும் இருக்கும். இந்த கிரே கலரில் உள்ளது எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுமே சந்தோஷ் அசாரி ஜட்ஜ்மெண்ட்ல சைட் பண்ணியிருப்பாங்க. சந்தோஷ் அசாரி ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபர்தராக இந்த ஒயிட் கலர் சைடில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்லாம் சைட் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஆரோ மார்க்கே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம நீங்க வேற எந்த சர்க்கிள்கிட்ட கசர் எடுத்துட்டு போனீங்கனாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வேற எந்த ஜட்ஜ்மெண்ட்ல உள்ளலாம் சைட்டா இருக்குன்றத பாத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது சென்டர்ல வந்துட்டு அதோட ரிலேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். ஒவ்வொரு ஆரோவும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கும், அந்த கலர்ஸோட மீனிங் என்னன்றது கசர் எடுத்துட்டு போய் பாத்துக்கலாம். அதர்வைஸ் லிஜன் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல மீனிங்ஸ் இருக்கும். தென் பிரிண்ட் ரிப்ளிகான்ற ஆப்ஷன், பிரிண்ட் ரிப்ளிகா பார்த்தீங்கன்னா கோட்டோட காப்பி இருக்கும், பிடிஎஃப் வெர்ஷன் இருக்கும், நீங்க அதுவும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். வித் இன் த ஜட்ஜ்மெண்ட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க், ஜட்ஜ்மெண்ட் சைட் பண்ணது எல்லாமே ஹைப்பர் லிங்க்ல இருக்கும், ரெஃபர் பண்ண ஜட்ஜ்மெண்ட்ஸ். தென் செக்ஷன் கொடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க்ல இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு அந்த செக்ஷன் போயிடும். அதை என்ன செக்ஷன்றது பார்த்துக்கலாம். ஏன்னா வெளியே வந்து நீங்கள் அதில் புக்கை ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுலேருந்து அது இன்னொரு பேஜில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த செக்ஷன் ரிலவெண்ட்டாக உள்ள அதர் ஜட்ஜ்மெண்ட்ஸும் நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். பை டிஃபால்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டோடது வரும், நீங்கள் எந்த கோர்ட்டோடது பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் செலக்ட் பண்ணுறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் செக்ஷன் சிபிசியில் செக்ஷன் 100ல் என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே கீழே காமிக்கும். தென் ஆக்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல இருந்தே போகலாம். சென்ட்ரல் பேராக்டு, பேராக்டில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் நான் எடுக்கிறேன். பேராக்ட் பார்த்தீங்கன்னா இயர்வைஸ் பேராக்ட் இருக்கு. இயர்வைஸ் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன ஆக்ட் வந்திருக்கு, நான் 2009 செலக்ட் பண்றேன். 2009ல் என்னென்ன ஆக்ட்லாம் வந்திருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்க்கலாம். அதுனா ஆல்பபெட்டிக்கல் வைஸும் இருக்கு. ஆக்டிலையும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்கும் உங்களோட ஈஸி ஆக்சஸ்க்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது வெர்னாக்குலர், ஆக்ட் இன் வெர்னாக்குலர்ன்ற ஆப்ஷன். இந்த ஆக்ட் என்னென்ன லாங்குவேஜ்லலாம் இருக்கோ அந்த எல்லாத்தையுமே இதில் காமிக்கும். நான் இப்போ மராத்தி லாங்குவேஜில் எனக்கு அந்த ஆக்ட் வேணும்னு நினச்சின்னா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மராத்தியில் அந்த ஃபுல் ஆக்டுமே உங்களுக்கு சிங்கிள் பேஜில் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட்னா எடுத்துக்கலாம், அதர்வைஸ் சேவ் பண்ணணும்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டுமல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரீஃப் ஆக்ட். இந்த ஆக்டோட பிரீஃப் இதில் இருக்கும், எப்போ இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு, அதோட அமெண்ட்மெண்ட்ஸ் வேற என்னெல்லாம் இருக்கு, எல்லாமே நீங்க இதில் பார்த்துக்கலாம். தென் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ரூல்ஸ், ஆக்டோட ரூல்ஸ் இருந்ததுன்னா அந்த சிம்பிள் இருக்கும். தென் இது பார்த்தீங்கன்னா அன்னோடேஷன், இந்த ஆக்டோட அனோட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அனோட்டேஷன் போயிடும். இந்த ஆக்ட் சிங்கிள் டாக்குமெண்ட்ல வியூ பண்றதுக்காக இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த என்டையர் ஆக்டும் உங்களுக்கு சிங்கிள் டாக்குமெண்ட்ல வியூ ஆகும். அதே மாதிரி இந்த இது மெயின் ஆக்ட், இதுல அமெண்ட்மெண்ட்ஸ் எது வந்தாலும் இது ஃபுட் நோட், மெயின் ஆக்ட்ல சேஞ்சஸ் பண்ணிட்டு இதை ஃபுட் நோட் கொடுத்திருப்பாங்க மனுபாத்திரால. இதுவும் வேற யாரும் கொடுக்காத ஒன்று, மனுபாத்திரம் மட்டும்தான் ப்ரொவைட் பண்றோம். தென் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் சார்ட், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்ஸ் எதுவும் பெண்டிங்ல இருக்குதுன்னா இந்த பார்லிமெண்ட் சிம்பிள் இருக்கும். அந்த ஆக்டை நீங்க கிளிக் பண்ணும்போது உள்ளுக்குள்ள உங்களுக்கு மெரூன் கலர் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்கு, பெண்டிங் பில்ல இருக்கு, அந்த செக்ஷன் ஒவ்வொன்றத்தையும் நீங்க இதுல பாத்துக்கலாம். தென் கம்பேரிசனும் இருக்கு. இந்த ஆக்ட் இப்போ 2013 இருக்கு, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1956 இருந்தது. அந்த ஆக்டுக்கும் இந்த ஆக்டுக்கும் என்னென்ன சேஞ்சஸ், செக்ஷன் வைஸ் உங்களுக்கு கம்பேரிசன் கொடுத்துருக்கோம்.
then state act, Tamil Nadu state oda act um paakalam. அழகப்பா யூனிவர்சிட்டி ஆக்ட் கிளிக் பண்ணும்போது அதோட செக்ஷன்ஸ் எல்லாமே வியூ ஆகும். அதுல இருந்தும் நீங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். பிரீஃப் ஆக்ட், ஸோ இந்த ஆக்டோட பிரீஃப் இருக்கு. சிங்கிள் டாக்குமெண்ட்ல நீங்க வியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருக்கா? உங்க டவுட்ஸ் எதுவும் இருக்கிறது contact@manupatra.com நோட் பண்ணிக்கோங்க. contact@manupatra.com இந்த வெப்சைட் இமெயில் ஐடிக்கு உங்களோட க்வெஸ்சன்ஸ் அனுப்புங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ.